Hello everyone, welcome to 360 Tamil. In this video, we will talk about the explanation of the Bengali in the version of the Ekan Abdina Parthabadi Pakabara. This is a Pakavana suspense Padana Sula. In the Parthaling either Paka, the Naraya twist and turns for in the Parthana soldier character of Matan Alan Yabuchukonga, Apadan Kada Unglika Teliva Purio. If a time waste Panaman and Naradia explanation Pulla, Perla. Parthoda starting scene, Rajasthan Lurka, India Pakistan border and Amaka Katanga, Kamala Abdul Abdinda or number on the wait panit career. If Abdullah Pakar. கார்ல மூணு பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த மூணு பேர்ல ஸ்ரீகாந்த் அப்படின்றவர் தான் அப்துல்ல பாக்கிறதுக்கு பக்கத்துல வராது. அப்துல் கிட்ட ஒரு சலையை தான் கொடுக்கறாரு. அப்துல்லா அந்த சலையெல்லாம் வாங்கி செக் பண்ணிட்டாரு. எவ்வளவு விலை அப்படின்னு கேக்குறாரு. ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு கோடி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்துல்லா ஒரு நபர் கிட்ட காசை வாங்கி ஸ்ரீகாந்த் கிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப ஸ்ரீகாந்தோ திரும்பி கார்ல ஏறதுக்காக வராரு. என்ன காசு வாங்கிட்டியா எவ்வளவு அப்படின்ற மாதிரி கார்க்குள்ள இருக்க ராஜன் அப்படின்ற ஒரு நபர் கேக்குறாரு. ஒரு கோடி வாங்கின ஸ்ரீகாந்தோ 10 லட்சம் அப்படின்னு போய் சொல்றாரு. எது வெறும் 10 லட்சம் தான் வாங்கினியா, அப்ப எனக்கான பங்கு எப்படி தருவ, என் பங்கு மட்டும் சரியா நீங்க சொன்ன இடத்துல போட்றேன் அப்படிங்கற மாதிரி சொல்றான். இப்போதான் ராஜஸ்தான்ல ஒரு ட்ரெயின் வந்து நிக்கிறது நமக்கு காட்டாங்க. இந்த ட்ரெயின்ல தான் ஹீரோவும் ஹீரோவோட ரெண்டு அசிஸ்டன்ட்டும் வந்திருக்காங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட்டோட அங்கிள் வீடு இங்க இருக்கு. அங்கிளை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதே சமயம் ராஜஸ்தானை சுத்தி பார்க்கலாம் நினைக்கறாங்க. இப்போ சுத்தி பார்க்கிறதுக்காக முதல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. டைரக்டர் சத்யஜித் ரே இருக்கார் பாத்தீங்களா, அவரோட எல்லா திங்ஸும் இங்க இருக்கும் அப்படிங்கற மாதிரி பேசிக்கிட்டே தான் இந்த இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துல வச்சு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கற மாதிரி மாறி மாறி இவங்க போட்டோ எடுத்துக்கிறத நமக்கு காட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிதான் டிராவல் பண்ணி அந்த ஆண்டியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஆண்டியும் அங்கிளும் வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. வீட்டுல இருக்க திங்ஸையும் எல்லாருமே சந்தோஷமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் சாப்பிடறது பிடிக்கும் பாத்தீங்களா, அந்த ஆண்டி நிறைய சமைச்சு வச்சிருக்காங்க. இவரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. சுத்தி பாக்குற இடத்த பத்தி கேப்பாருன்னு பார்த்தா அங்கிள் கிட்ட இங்க சாப்பிடற இடம்னா எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் இவரை பார்த்து மறைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு கோயில காட்டுறாங்க. இந்த இடத்துல ப்ரொஃபசர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஏதோ ஒரு சிலையை தான் தேடுறாரு போல. எல்லார்கிட்டயுமே அந்த சிலையை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சுத்தி பாக்குறதுக்காக இவங்களோட இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அங்கிளும் ஆண்டியும் கூட வந்திருக்காங்க. ஆண்டி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்றதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் ப்ரொஃபசர் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ப்ரொஃபசர் தேடிட்டு இருக்கிறத ஒரு நபர் பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இந்த நபரோட பேரு பிரமோத் அப்படின்றது நல்லா ஞாபகம். இப்ப பிரமோத ரவுடிங்க கிட்ட அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறது. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோட கேங்க நமக்கு காட்டுறாங்க. போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷமா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ப்ரொஃபசர் ரெண்டு ஆட்கள் துரத்திட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வச்சு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துல தடுக்கிறது. ஆட்களும் பயந்து ஓடிடுறாங்க. ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு ப்ரொஃபசர் கிட்ட கேக்குறாரு. யாருனே தெரியல என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. இப்போ ஒரு டீ கடையில் உட்கார்ந்து தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கொல்கத்தால டிடெக்டிவ்ல அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ப்ரொஃபசர் இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவில பழங்காலத்து சிலைகள் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் லண்டன் ஏலத்துல பார்த்திருப்பாரு. அதெல்லாம் எப்படி அங்க போச்சுன்னு எனக்கு பெரிய டவுட் வந்தது. அதனால தான் ஆராய்ச்சி பண்ண. ராஜஸ்தான்ல இருந்து தான் நிறைய சிலைகள் போறதா எனக்கு தெரிய வந்தது. அதனால தான் இங்க இருக்கிறதெல்லாம் உண்மையா ஃபேக்கான்னு செக் பண்றதுக்காக வந்தேன்னு சொல்றாரு. இங்க ஒரு பொண்ணு கிட்டயும் நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட இங்க வான்னு சொல்லிருப்பாரு. அந்த பொண்ணை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க பேரு ஜோதி அப்படின்றது. வாங்க ப்ரொஃபசர் போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ப்ரொஃபசர் ஹீரோ ஒரு டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஃபேமிலியை பத்தியும் அறிமுகப்படுத்துறாரு. உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்றாரு. ஜோதி டிடெக்டிவ்னு கேட்டோன்னே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. இல்ல ப்ரொஃபசர் நம்ம உடனே கிளம்பணும்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசரா அவங்க கூட நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறதா ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் மியூசியம் போக போறதா சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நம்மளும் போலான்னு ஹீரோ முடிவு பண்றாரு. இப்ப அசிஸ்டன்டோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ப்ரொஃபசரும் ஜோதியும் அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு இவங்களுக்கு தெரியல. எல்லா மியூசியத்திலயும் காஸ்ட்லியான ஒரு பொருள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கு. ஒரு சின்ன எரும மாட்டோட சிலையா தான் இருக்கும். இவங்க மூணு பேருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த சிலையை பாக்குறாரு. அதே சமயம் அவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றாங்கல்ல, எதனால ஆர்கியூ பண்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அங்கிள் கூட சேர்ந்து பானிபுரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அங்கிள் இன்னும் நிறைய இடம் இருக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க இங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ நடந்து வரும்போது ஒரு கடையில நின்றுறாரு. ஏன்னா அந்த கடைக்குள்ள ஜோதி இருக்காங்க பாத்தீங்களா. அந்த கடை
வேலைக்காரருக்கு காசெல்லாம் தராங்க, அது சிலை செய்யற கடையாதான் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னு யோசிக்கிறாரு. ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் ஒரு சிலையை கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்படுறாரு. இப்போ ஒரு நபர் கிட்ட அந்த சிலையோட போட்டோவை காட்டுறாரு. இந்த சிலையா இந்த இடத்துலதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நபரும் ஒரு இடத்த மென்ஷன் பண்றாரு. இப்பதான் ஈரவும் அசிஸ்டன்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ப்ரொஃபசரை எதர்ச்சியா மீட் பண்ணிடுறாங்க. ப்ரொஃபசரும் நான் நட்டாஷா சிலையை தான் பார்க்க போறேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு என்ன ஒன்னாவே போவோம் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னா கிளம்புறாங்க. ப்ரொஃபசருக்கு ஒரு நபர் வழி சொன்னாரு பாத்தீங்களா, அவரும் யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. அவங்க நட்டாஷா சிலையை பார்க்க தான் போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க கார்ல போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க காரை வேற ஒரு கார் ஃபாலோ பண்ணுது, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் பண்ணுது. இந்த விஷயத்த டிரைவர் தான் சொல்றாரு, காரையும் நிறுத்திடுறாரு. அந்த கார்ல இருந்து ஜோதியா அவங்களோட பாய் ஃப்ரெண்டோ இறங்கி வராங்க. பாய் ஃப்ரெண்டோ ஒரு கார் கீழே போட்டுறாரு, அதுக்கப்புறம் தான் எடுக்கிறாரு. இந்த பாய் ஃப்ரெண்ட் வேற யாரும் கிடையாது, ஸ்ரீகாந்த் தான். நாங்க நட்டாஷா சிலையை தான் பார்க்க போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. அவங்க கார்ல அவங்க வராங்க, இவங்க கார்ல இவங்க போறாங்க. அந்த இடத்துக்கு வந்தோம்னா ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு சைடு பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அசிஸ்டன்டோ சேர்ந்த மாதிரி அந்த நட்டாஷா சிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஏறி உள்ள போறதுக்கு பாக்குறாங்க. இப்பயும் ப்ரொஃபசரும் ஜோதியும் ரொம்ப சீரியஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. போன்ல ஒரு போட்டோவை காமிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா, இவரோட கேமரால ஜூம் போய் என்ன போட்டோவை பார்த்து பேசுறாங்க அப்படின்றத போட்டோ எடுத்துறாரு. ஒரு எரும மாடு சிலையை பார்த்தாங்க பாத்தீங்களா, அதை பத்தி தான் பேசியிருக்காங்க. நீ உங்களுக்கு தெரிய வருது, ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நட்டாஷா சிலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள நடந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஜோதி கிட்ட ஸ்ரீகாந்த் ஒரு தகவலை சொல்றாரு. நம்ம மியூசியத்துல இருக்கிறது ஒரிஜினல் சிலை கிடையாது, ஃபேக்கான சிலையா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு ஜோதி ஷாக் ஆகுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் அந்த சிலையை முழுசா கூட பாத்துருக்க மாட்டாரு, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எரும சிலை ஃபேக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தெரியும், நான் தான் அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன், அந்த பொண்ணு நம்பவே இல்லை. இப்ப டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்றாரு. சரி இந்த சிலையை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாரு. இதை நான் சரியா பாக்கல, முதல்ல அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த எரும சிலையில ஒரு மாற்றத்தை ப்ரொஃபசர் கண்டுபிடிச்சிருப்பாரு, ஆனா ஜோதி நம்பி இருக்கவே மாட்டாங்க. இது சம்பந்தமா தான் ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப டெஸ்ட் ரிசல்ட் வந்துருது, இது ஃபேக்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க இருக்க யாராவது தான் தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இங்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாருன்னா, நானு ஜோதி அதுக்கப்புறம் ராஜன் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராஜன் எங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் பிரமோத் அப்படின்ற ஒரு நபர் என்ன பிரச்சனைன்னு வர்றாரு. பிரமோத இந்த இடத்துல இருக்கவர் தான், ஆனா அட்மின் செக்ஷன்ல இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க மூணு பேர் இந்த இடத்துல இருக்கீங்க, ஆனா ராஜன் மட்டும் மிஸ்ஸிங். ராஜன் இந்த சிலையை எத்திருக்க வாய்ப்பு இருக்கு, சிசிடிவியை செக் பண்ணா யார் பண்ணிருக்கான்றது தெரிய போது, வாங்க செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. 6ஆம் தேதி புட்டேஜ் மட்டும் ஏமாத்தின மாதிரி இருக்கு. அதாவது 5ஆம் தேதி புட்டேஜ ரெண்டு காப்பி எடுத்து 6ஆம் தேதியில பிக்ஸ் பண்ணிருக்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. இந்த விஷயத்த பிரமோதம் கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த பிரமோது தான் ப்ரொஃபசர் அடிங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி விட்டுருப்பாரு, ஏன் எதுக்குன்னு தெரியல. ஈரவும் போலீஸ்க்கு கால் பண்ணி வர வைங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த போலீஸும் ஈரவும் ட்ரைனிங்ல ஒரே இடத்துல தான் இருந்திருப்பாங்க, அதனால ரெண்டு பேருக்குமே பழக்கம் இருக்கு. 6ஆம் தேதி புட்டேஜ யாரோ திட்டமிட்டு ஃபேக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத ஈரோ புரிய வைக்கிறாரு. அண்ணில இருந்து ராஜன் அப்படின்றவன் வேலைக்கு வரல அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப மத்தவங்க எல்லாம் அந்த சமயம் எங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸ்ரீகாந்த் கொல்கத்தால இருந்ததா சொல்றாரு. ஜோதியா அந்த நாள் முழுக்க நான் வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப தெரியாதனமா ஹீரோ குப்பை தொட்டியை தட்டி விட்டுறாரு. சாரி அப்படின்னு கேட்டு அந்த குப்பை தொட்டியை நிமித்தி வச்சிடறாரு. இந்த மாதிரி பிரமோதி கிட்டயும் கேக்குறாங்க. பிரமோதம் இருந்த இடத்த சொல்றாரு. இப்ப கடைசியா அங்க உட்காந்து இருக்க ப்ரொஃபசரை பார்த்து, நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன சந்தேகப்படுறீங்களான்னு ப்ரொஃபசர் கேக்குறாரு. பொதுவா கேக்குறதானே, 6ஆம் தேதி நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு. ப்ரொஃபசரும் சில விஷயங்களை சொல்றாரு. விசாரணை எல்லாம் முடிஞ்சோட ஸ்ரீகாந்த் என்ன பண்றாருன்னா, பைக்ல ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வர்றாரு. அந்த இடத்துல தான் இவருக்காக பிரமோத் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிரமோது தான் ஸ்ரீகாந்த்க்கு மேலன்ற மாதிரி காட்டுறாங்க. யாரு புதுசா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறாரு. அவன் கொல்கத்தால பெரிய டிடெக்டிவா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்படியா, அவனோட கதையை முடிக்கிறது தான் சரி, நீ முடிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. முடிச்சுட்டா பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அதெல்லாம் பாபு சாப் பாத்துப்பாரு, நீ கவலைப்படுது அப்படின்னு இவர் சொல்றாரு. பாபு சாப் யாரு என்கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நான் சொன்ன வேலையை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சரி சீக்கிரமா பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ரீகாந்த் கிளம்புறாரு. நட்டாஷா சிலையை இவங்க பார்க்காமே கிளம்பிட்டாங்கல்ல, திரும்பி வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் அவர் நல்லா செக் பண்ணி பாக்குறாரு. பரவாயில்லப்பா, இது ஃபேக் இல்ல, உண்மைதான் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப ஹீரோ வெளியே வந்து என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இது ஃபேக் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுல ஒரு சேஃப்டி பின் லைட்டா மாட்டிருக்க மாதிரி இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான், இது ஃபேக் தான், உண்மை மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசரும் ஹீரோ சொன்னதை ஏத்துக்கிறாரு. நம்ம ரெண்டு பேரும் கண்ணில் படல, ஆனா ஹீரோட கண்ணில் மட்டும் பட்டுக்கு பாறேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. ராஜன் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் தேடுற வேலையை பார்த்திருப்பாரு. அவரோட போனை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல 6ஆம் தேதி நைட்டு ஒரு இடத்துல அவரோட சிக்னல் கட்டாயிருக்கு.
ஆயிருக்கும். அதாவது ராஜன் ஸ்டார்டிங்ல இறந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் சிக்னல் கட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் அரிராம் அப்படின்ற ஒரு இன்ஃபார்மரை கூப்பிடுறாரு. அவர்கிட்ட இந்த எரும மாட்டு சிலையோட போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அதை தந்துடுறாரு. இது கள்ள மார்க்கெட்ல நடமாடுதுன்றத விசாரிங்கன்னு சொல்றாரு. சரி சார் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு அரிராமும் கிளம்புறாரு. ஈரவும் அசிஸ்டன்ட்டும் கேஸ பத்தி வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்கிள் என்ன சொல்றாருன்னா, கேமல்ல போனோம்னு சொன்னீங்களே நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஐ கேமல்ல போக போறேன் அப்படின்ற மாதிரி ஈரவும் சந்தோஷப்படுறாரு. மறுநாள் இவங்க ஒட்டகம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஒட்டகத்துல ரைட் மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து இறங்கிடுறாங்க. அப்பதான் இவர் போட்டிருக்க மஃப்ளர் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த ஒட்டகம் சாப்பிட ஆரம்பிக்குது. எனக்கு பிடிச்ச மஃப்ளர் அப்படின்ற மாதிரிலாம் ஈரோ சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல விடுங்க அப்படின்னு கூட்டு போறாங்க. ஒரிஜினல் சில காணாம போயிடுச்சுல, அதை பத்தி ஒரு மினிஸ்டர் கிட்ட ஷேர் பண்றாங்க. ஏன்னா இந்த மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாரு. பொதுவா இந்த மாதிரியான காஸ்ட்லி பொருளை போட்டோ எடுக்க விட மாட்டாங்க, ஏன்னா போட்டோ எடுத்தா டூப்ளிகேட் பண்ணிடுவாங்கல்ல, அதனால தான். ஆனா ஒரே ஒரு போட்டோவை மட்டும் அவங்களே விற்பாங்க. அந்த போட்டோ நான் தான் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு அந்த போட்டோவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் வீட்டுக்கு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு மினிஸ்டர் சொல்றாரு. அதை தாண்டியும் காணாம போன நிறைய சிலையோட போட்டோ என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. இப்ப ஈரவும் ஸ்ரீகாந்த வெளியே கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க லவ்வருக்கு வரையறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்படின்ற மாதிரி ஸ்ரீகாந்த் சொல்றாரு. ஓகே சார் அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி விட்டுறாரு. இப்ப அசிஸ்டன்ட் எதனால அப்படி கேட்டீங்கன்னு கேட்கிறாரு. இப்ப ஈர என்ன பண்றாருன்னா ஒரு பேப்பர் எடுத்து இவர்கிட்ட காட்டுறாரு. அதாவது அந்த எரும மாட்டு சிலையை பல வாட்டி ஜோதி வரைய ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இதை எப்ப எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்கிறாரு. கூப்ப தொட்டியை தட்டி விட்டார் பாத்தீங்களா, அப்பதான் இந்த பேப்பர் எடுத்திருப்பாரு. இதே மாதிரி நிறைய பேப்பர் இருந்திருக்கும். அரிராமோ ஒரு நபர் கிட்ட இல்லீகலா சிலையை எங்க விற்பாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நபரும் ஒரு பர்டிகுலர் இடத்த சொல்றான். அரிராம் அந்த இடத்துக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிரமோத அரிராம் நடந்து போறத பாக்குறாரு. இப்ப எல்லோ ஜெர்கின் போட்டவங்க கிட்ட அவனை முடிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அந்த எல்லோ ஜெர்கின் போட்டவனா அரிராம ஃபாலோ பண்றான். இப்ப ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் நடந்து வரத நமக்கு காட்டாங்க. அப்பதான் அரிராம் இருக்காரு பாத்தீங்களா, கத்தி குத்து வாங்கி கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. இவங்களும் பக்கத்துல வந்து இது அரிராம் தானே, என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. இவங்க கண் முன்னாடியே அரிராம் இறந்துடுறாரு. மினிஸ்டர் எப்பனாலும் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னார்ல, இவங்க எல்லாருமே அவரோட வீட்டுக்கு வராங்க. நாய் இவங்க எல்லாரையும் பார்த்து பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. நாயை கட்டியாச்சு தைரியமா வாங்க அப்படின்ற மாதிரி மினிஸ்டரும் கூப்பிடுறாரு. இப்ப அவர்கிட்ட இருக்க பழங்காலத்து பொருட்கள் எல்லாத்தையும் காட்டுறது. அதே மாதிரி அவரோட மருமகன் என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கும் காஃபி எல்லாம் தராங்க. ஈரக்கு காஃபியை குடிச்சோன்னா வயிறு பயங்கரமா கலக்க ஆரம்பிச்சிருது. பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. இப்ப பாத்ரூம் வந்து பாக்குறாரு. பாத்ரூமே பெரிய ஆள் மாதிரி இருக்கு, என்னடா இவ்வளவு பெரிய பாத்ரூமான்னு யோசிக்கிறாரு. என்ன சார் பாத்ரூமே வீட்டு அளவுக்கு கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர்கிட்ட கேட்கிறாரு. இவரும் லைட்டா ஸ்மைல் பண்ணாரு. வாங்க உங்களுக்கு நிறைய போட்டோஸ் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி காணாம போன நிறைய சிலையோட போட்டோஸ் காட்டுறாரு. இதுவும் ஒரு நல்ல வேலை இருக்கும், அந்த வேலை குத்து தான் வாங்கி வச்சிருக்காரு. ஈர ஒரு போட்டோவை திருப்பி பாக்குறாரு, யாரோ கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கு. என்ன சார் கிறுக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேட்கிறாரு. என் பேரம் பண்ற வேலை தான் அப்படின்ற மாதிரி இவரும் பேரனை கையை காட்டுறாரு. பேரனும் அந்த இடத்துல இருந்து சிரிச்சிட்டு இருக்கான். வரையறதுக்கு உனக்கு இடமே கிடைக்கலையாப்பா அப்படின்ற மாதிரி ஈரவும் கேட்கிறாரு. சரி சார் நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஈரவும் அசிஸ்டன்ட்டும் ஒரு இடத்துல பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸ்ரீகாந்த் என்ன பண்றாருன்னா முகேஷையும் வேற ஒரு பையனையும் வர வைக்கிறாரு. அவங்க மூணு பேரை தான் காலி பண்ணனும் சொல்றாரு. நாங்க பாத்துக்கிறோம் சொல்றாங்க. இப்ப ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் ஒரு இடத்துல நின்னு ஷூ லேஸ கட்டிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அசிஸ்டன்ட் காணாம போயிடுறாரு. எங்க போனாருன்னு தேடி இவங்களும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் ரெண்டு பேருமா சேர்ந்து இழுத்துட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க. ஒருத்தன் ஓடி போயிடறான், ஆனா இன்னொருத்தன் ஓட ட்ரை பண்ணும் போது ஈரா இருக்காரு பாத்தீங்களா, கன்னால ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவனும் பயந்து அந்த இடத்துல லாக் ஆயிக்கிறான். யார் சொல்லி இந்த விஷயத்த பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. யார் சொல்லியும் பண்ணல, காசு காசப்பட்டு தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி முகேஷும் போய் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவன் போய் தான் சொல்றான் அப்படின்றது இவங்களுக்கு தெளிவா தெரியுது. இப்ப அடிக்கலாம் செய்யறாங்க. இவனும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்ரீகாந்த் சார் காசு கொடுத்துதான் இந்த விஷயத்த பண்ண வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ராஜனும் எங்க கூட வந்தாரு, ராஜனை நானும் அவரும் சேர்ந்து சாவடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சாவடிச்சிட்டீங்கன்னா பாடி எங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, பாடி நாங்க ஒரு இடத்துல போட்டுட்டோம், நாங்க கிளம்பும் போது வேற ஒரு கார் எடுக்கிறதுக்கு வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஸ்ரீகாந்த் என்ன சொன்னாருன்னா, பாபு சாபு முழுங்கிருவாரு, கவலையை விடு அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னு சொல்றான். எது முழுங்கிருவாரா, அப்ப கேனிபலிசமா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிலை கடத்தல பாபு சாப் அப்படின்ற ஒரு பேர் அடிப்படும், அந்த பாபு சாப் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல இவங்க ஸ்ரீகாந்த் அமுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீகாந்த் போலீஸை பார்த்தோன்னா தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்களும் ஒரு இடத்துல சுத்தி வளைச்சு அவரை லாக் பண்ணிடுறாங்க. அவரை எதுக்கு துரத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. நீ பண்ண எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன எல்லாத்தையும் சொல்றாங்க. நாளா எதுவுமே பண்ணல, அந்த டைம் நான் கொல்கட்டால இருந்தேன்னு சொல்றாரு. போய் சொல்லாத, அந்த டைம் நீ இங்க தான் இருந்த அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. ஈரோவும் அசிஸ்டன்ட்டும் வந்தோடனே ஒரு இடத்துல போட்டோ எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோல எதர்ச்சியே இவர் பதிவாயிருப்பாரு, அதை ஆதாரமா காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவரும் ஆமா நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன், ஜோதி கூட செட்டில் ஆகணும்னா இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு பிரமோத் தான் என்ன பண்ண வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி நாங்க தந்த சிலையும் ஃபேக்கு, உண்மையான சிலை எங்க போச்சு அப்படின்றது தெரியல,
ஃபேக்கான சிலையை தந்ததுக்காக எங்ககிட்ட பயங்கரமா அவங்க கோவப்பட்டு இருந்தாங்கன்னு சொல்றான். அப்ப உண்மையான சிலை எங்க போயிருக்கோம் ஈரோக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இப்ப ஜோதியை பாக்குறதுக்காக வராது, நடந்த விஷயத்தெல்லாம் ஜோதி கிட்ட சொல்றாரு. என்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்படி பட்டவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. சரி, ப்ரொஃபஸரை பத்தியாவது உங்களுக்கு முழுசா தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்லைன் மூலியமா தான் அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரை பத்தியும் முழுசா தெரியாதா, உடனே கால் பண்ணி அவரை இங்க வரவைங்கன்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ரொஃபஸருக்கு கால் பண்றாங்க, ஆனா போன் பிஸின்னு வருது. இவங்களும் வேற வழி இல்லாம காலை கட் பண்ணிடுறாங்க. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஈரவும் இங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் வாசல்ல ஒருத்தர் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு. யாரு என்னன்னு விசாரிக்கும் போது வேலைக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஈரவும் ஆட்களும் கிளம்பி போனோட ஜோதி என்ன பண்றாங்கன்னா ஒரு நம்பரை டெயில் பண்றாங்க, யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்பனு பத்து கண்ணை வச்சு இங்க வந்து பிரமோது மிரட்டுறான். ஸ்ரீகாந்த் மாட்டிக்கிட்டான், இப்ப போலீஸ் என்ன தேடிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான சிலையை நீ தான் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதையே அந்த சிலையை இன்னைக்கு ஈவினிங் குள்ள தர, அப்படி இல்லைன்னா பாபு சாப் ஒன்னு முழுங்க கூட தயங்க மாட்டாரு அப்படின்னு மிரட்டுறான். அவன் போனதுக்கு அப்புறமும் ஜோதி செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ஜோதி என்ன பண்றாங்கன்னா திரும்ப அந்த நம்பருக்கு டெயில் பண்றாங்க. சார், உங்களை பாக்குறதுக்காக உடனே நான் அந்த இடத்துக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஈரவும் அந்த ப்ரொஃபசர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் உண்மையிலே ஆக்ஸ்போர்ட்ல ப்ரொஃபசரா இருக்காரன்றத செக் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அசிஸ்டன்ட்டா செக் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா நெட்வொர்க் ரொம்ப லோவா இருக்கு, செக் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் இவருக்கு ப்ரொஃபசர் கிட்ட இருந்தே கால் வருது, ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. அதாவது ஜோதி வீட்டுக்கு தான் வர சொல்லியிருக்காரு. ஜோதி கிட்ட இருந்து கால் வந்ததுனால திரும்பி கால் பண்ணி பார்த்தேன், அவ எடுக்கலன்னு தெரிஞ்சோட வீட்டுக்கு வந்தேன், வீட்டுல பார்த்தா ஜோதியை காணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஈரவும் இங்க இருக்க ஒரு நோட் எடுத்து பாக்குறாரு. அந்த நோட்லயும் அந்த இரும மாடை தான் வரையறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஈரோ என்ன நினைக்கிறாருன்னா அந்த ஒரிஜினலை தான் இவங்க வரைய ட்ரை பண்ணிருக்காங்க. வரைஞ்சதை வச்சு ஃபேக்கா ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க. ஃபேக்கா அந்த இடத்துல வச்சுட்டு ஒரிஜினலை எடுத்திருக்காங்க. ஏன் எடுத்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக மொத்தத்துல ஜோதி மேலதான் இப்ப சந்தேகப்படுறாரு. அதே மாதிரி ப்ரொஃபஸரை பார்த்து நீங்க உண்மையிலே ஆக்ஸ்போர்ட்ல ப்ரொஃபஸரா இருந்தீங்களா, ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அசிஸ்டன்ட்டோ நெட் வருதா அப்படின்றத செக் பண்ணிட்டே தான் இருக்காரு, இன்னும் நெட் கனெக்டே ஆக மாட்டேங்குது. இப்ப ப்ரொஃபஸர் என்ன பண்றாருன்னா அவரோட கார்டு எடுத்து காட்டுறாரு. அதை பாக்குற ஈரவும் சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஈர போகும்போது வெளியே ஒரு நபர் இருந்தா பாத்தீங்களா, அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக ஜோதி கதவு கூட சாத்தாம போயிருக்காங்க, அவங்களா போனாங்களா யாராவது தூக்கிட்டு போனாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்களாதான் போனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். வேற என்ன பார்த்த அப்படின்னு கேக்குறாங்க. இவனும் வேற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜோதியோட வீட்டுக்குள்ள போலான்னு நினைப்பான். அப்ப பிரமோத் வந்துடுறாரு, காசு கொடுத்து வேற ஒரு வேலை கொடுத்துருவாரு, அதுக்கப்புறம் உள்ள போயிருப்பாரு. ஆனா பிரமோது கூட்டு போல அவங்களாதான் தனியா போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜெர்கின் போட்டு ஒரு நபரை காட்டாங்க. பிரமோதுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அந்த செலர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல போய் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப பிரமோதான் கார் எடுத்துட்டு அந்த பர்டிகுலர் பகுதிக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க ஒரு நபர் கிட்ட எனக்கு செலை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அங்க இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஈரோ தான். ஈரோன்னு தெரிஞ்சோட இவரும் ஓட பாக்குறாரு. ஆனா ஈரோட ஆட்கள் சுத்தி பிடிச்சிருந்தாங்க. ஜெர்கின் மாட்டிட்டு பேசினது வேற யாரும் கிடையாது, முகேஷோட கூட்டாளியா தான் இருப்பான். முகேஷ் சொல்லி தான் அவன் இந்த மாதிரி பேசி அடிச்சிருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் வருது. பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் தான். ஜோதி காணோம், நீங்க தேடிட்டு இருக்கீங்களாமே அப்படின்னு கேக்குறாரு. ஆமான்னு சொல்றாங்க. ஜோதி என்னோட வீட்டுக்கு தான் வந்துட்டு போனா, ஒரு அரை மணி நேரம் இங்க இருந்து பேசியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாங்க உடனே வரோம்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து சிசிடிவியை பாக்குறாங்க. ஜோதி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்திருக்காங்க, அரை மணி நேரம் கழிச்சு வெளியே போயிருக்காங்க. வெளியே போன ஜோதி எங்க காணாம போயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்பர் எல்லாம் ட்ரேஸ் பண்ண சொல்லி ஈரோவும் சொல்றாரு. எதுக்காக வந்தாங்க அப்படின்ற காரணத்தை மினிஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார், உண்மையான சிலையை எடுத்து ஃபேக்கான சிலையை நான் தான் சார் மாத்தினே அப்படின்னு சொல்றாங்க. என்னமா சொல்ற அப்படின்னு மினிஸ்டர் ஷாக் ஆகுறாரு. சார், இந்த பசுல சால்வ் பண்ணா உண்மையான சிலை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பேப்பரை தந்துட்டு போயிருப்பாங்க. இதுதான் அந்த பேப்பர் அப்படின்ற மாதிரி ஈரோ கிட்ட தர்றாரு. ஈரோவா அந்த பசில் என்னன்றத படிக்கிறாரு. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி சார், நான் யோசிச்சு என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மினிஸ்டர் வீட்டை விட்டு இவங்க சேர்ந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு ஆன்டியோட வீட்டுல இவங்க மூணு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆன்டியோ அங்கிளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக மட்டன் அவ்வளவு வேக வச்சிங்க, எலும்பு எல்லாம் உருகின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னோட ஈரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் வர மாதிரி இருக்கு, பயங்கரமா யோசிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நாள்ல இவங்க இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்கல்ல, அதனால அந்த ஆன்டி என்ன பண்றாங்கன்னா இவங்க மூணு பேருக்குமே ஒரு பொம்மையை கிஃப்ட் பண்றாங்க. ஈரோக்கு கேமல் பொம்மை தான் வந்திருக்கு, அதே மாதிரி அவரோட அசிஸ்டன்ட்ல ஒருத்தருக்கு நாய் பொம்மை வந்திருக்கு. அந்த நாய் பொம்மையை பார்த்தோம்னா ஈரோக்கு வேற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்க ஈரோவை நிறுத்தி இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. மினிஸ்டரோட வீட்டுக்குள்ளேயே ஜோதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அவரோட வீட்டை செக் பண்ணோம், நாளைக்கு காலையில செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறுநாள் காலையில பாக்குறதுக்காக இவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்பதான் ஒரு டெலிவரி பாய் இருக்கான். என்ன டெலிவரி பண்றதுக்கு வந்திருக்கு
அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவனை ஹீட்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இவங்களும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. மினிஸ்டரா என்னப்பா என் வீட்லயே செக் பண்றீங்கன்னு கேக்குறாரு. சார் கடைசியா வந்த இடத்த செக் பண்றது ஃபார்மாலிட்டி தானே ஹீரோ சொல்றாரு. அதுக்கு என்ன செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப எல்லா இடத்தையும் தேடி பார்த்துடுறாங்க. ஆனா ஜோதி இருக்கிற மாதிரியே தெரியல. அதனால இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி வேற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோ யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே ஹீரோக்கு தோணுது. இப்ப நைட்டு நேரம் கேம்ப்ல இவங்க மூணு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப கேம்புக்கு வெளியே ஒருத்தன் கத்தியோட வரத நமக்கு காட்டாங்க. பொறுமையா உள்ள வர ஆரம்பிக்கிறான். ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள ஹீரோ சுதாரிச்சு கண்முழிச்சிடுறாரு. இப்ப அவனை தடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆட்களும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவனும் தப்பிச்சு ஓடிடுறான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இந்த கேஸ் முடிக்கிற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் தான் போல அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இந்த பசல சால்வ் பண்றதுக்கு ப்ரொஃபசர் ஹெல்ப் கேட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க. இப்ப ப்ரொஃபசருக்கு கால் பண்ணி பேசுறாரு. மறுநாள் ப்ரொஃபசரை மீட் பண்ணிடுறாரு. பசல்லாம் காட்டுறாரு. ப்ரொஃபசருக்கு சில ஐடியா வருது. அந்த ஐடியாவெல்லாம் சொல்றாரு. ஈரோ என்ன பண்றாருனா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாரு. இவங்களும் ப்ரொஃபசர் சொன்ன இடத்த செக் பண்றதுக்காக வராங்க. இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரோவும் ஒரு இடத்த பாக்குறாரு. அந்த இடத்துல டேப்பெல்லாம் அடிச்ச மாதிரி இருக்கு. இப்பதான் யாரோ எடுத்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. உடனே அசிஸ்டன்ட் என்ன பண்றாருனா உயரமான இடத்துக்கு வர்றாரு. அங்க போயிட்டு இருக்க காரை பாக்குறாரு. அது மினிஸ்டரோட கார் தான். நம்மளை வச்சு கண்டுபிடிச்சு அவர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அவரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறாருன்னா கன்ஃபார்ம் தானே, ஏன்னா அவர் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் கன்ஃபார்மா அவர் தான், நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஃபாலோ பண்ணி வரும்போது டிரைவர் மட்டும் தான் நிக்கிறான். அவரை காணோம் எங்கன்னு கேட்கும் போது அவர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களும் வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. அவர் ஒட்டகத்துல போயிட்டு இருக்கிறது தெரிஞ்சோன்னா இவங்களும் ஒட்டகத்துல ஏறிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு ஒட்டகம் சேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவரை சுத்தி வளைச்சு ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. அவர் மட்டும் போக மாட்டாரு, வேற ஒரு ஒட்டகத்துல அப்துல்லும் போறான். இப்ப லாக் பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா கன்னெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன என் கிட்ட கன்ன காமிச்சிட்டு இருக்கீங்க, நானும் உங்களோட டீம் தான், நான் குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு வேகமா வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவன் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி அப்துல்லா காட்டுறாரு. இவன் கிட்டதான் சிலை இருக்கு அப்படின்ற மாதிரி பேக்ல இருந்து சிலையை எடுத்து காட்டுறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா அப்துல்லா வச்சுதான் நீங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்றேன், அந்த பாபு சாப் வேற யாரும் கிடையாது, நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரும் புரியாத மாதிரி நடிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. பர்டிகுலரா பாத்ரூம்க்கு கூட்டு வர்றாரு. நான் முத வாட்டி உங்க வீட்டுக்கு வந்தேன்ல சார், அப்பயே உங்க வீட்டுல கேஓஎச் கெமிக்கல் நிறைய இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கெமிக்கலை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒருத்தரை கரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்க மட்டனை ஓவரா குக் பண்ணதுனால எலும்பே கொஞ்சம் உருகுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆன்டி சொன்னாங்கல்ல, அப்பதான் இவருக்கு இந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். அந்த கெமிக்கலை ரொம்ப ஹீட்டான தண்ணியில தான் யூஸ் பண்ண முடியும். இப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீட்டரை தரதுக்காக ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹீட்டர் வாங்கினாரு, அதுக்குள்ள ரிப்பேர்னு இன்னொன்னு ஆர்டர் பண்ணிருக்காரு, ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ராஜன் படியை நீங்க தான் தூக்கி இருக்கீங்க, இந்த இடத்துல உருக்கி இருக்கீங்க, ஜோதிக்கும் அதே நிலைமை தான், இதனால தான் பாபு சாப் முழுங்கிருவாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாரு. பைப்ல கண்டிப்பா உங்களோட எலும்பு பீசஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. பேரன் கிரிக்கிட்டா அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவர் தான் அதுல வரைஞ்சு வச்சிருப்பாரு. எதை வரைஞ்சு வச்சிருக்காருன்னா அந்த சிலை எங்க இருக்கு அப்படின்றத தான் வரைஞ்சு வச்சிருப்பாரு. அதை பார்த்து ஈரவும் இந்த இடத்த தோண்டுங்கன்னு சொல்றாரு. தோண்டி பார்க்கும் போது சிலை கிடைச்சிருது. இந்த மினிஸ்டர் இங்க இருக்க ஆட்களை யூஸ் பண்ணி சிலையை திருடிடுவாரு, இவரோட வீட்டையே ஒளிச்சு வச்சுப்பாரு. நல்ல ஆஃபர் வரும்போது வெளிநாட்டுக்கு தள்ளி விட்டுருவாரு. இதான் பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காரு. ஜோதி வீட்டை விட்டு போலன்றதை ஈரோ எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றத இப்பதான் காட்டுறாங்க. ஜோதி வீட்டுக்குள்ள வரும்போது நாய் குலைச்சிருக்கும், ஆனா வீட்டை விட்டு ஜோதி போகும்போது நாய் குலைச்சிருக்காது. சோ வீட்டை விட்டு போனது ஜோதி இல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. வீட்டை விட்டு வெளியே போனது உங்களோட மருமக அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஜோதி இருக்காங்க பாத்தீங்களா, உண்மையான சிலை திருடப்பட வாய்ப்பு இருக்குன்றதுனால இவங்களே மாத்தி வச்சிருப்பாங்க. உண்மையான சிலை கிடைக்கணும்னா இந்த பசல சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னமா விளையாடுறியா, அதை பத்திரப்படுத்தணுமா, உண்மையான இடத்த சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் சொல்லலாம் நினைக்கிறாங்க. இப்பதான் இந்த இடத்துக்கு மருமக வந்து பாபு சாப் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அதாவது வீட்டுல கூப்பிடுற பேரா தான் இருக்கும். இந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுவியா அப்படின்ற மாதிரி அவர் கோவப்படுறாரு. எது பாபு சாப் இவர் தானா அப்படின்ற மாதிரி ஜோதி ஷாக் ஆகுறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா, அது என்னோட செல்ல பேரு அப்படின்னு சமாளிக்க பாக்குறாரு. இப்ப ஜோதியை இங்க இருந்து தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள மினிஸ்டர் என்ன பண்றாருன்னா இவங்களோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. ஆனா மினிஸ்டர் இதே இடத்த இவங்களை சாப்பிடுச்சிடுறாரு. இப்ப மருமக கிட்ட சீக்கிரமா இந்த டிரெஸ் மாத்து அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டார்ல, கடைசியில மினிஸ்டரும் ஆமா அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப மினிஸ்டரையும் மினிஸ்டரோட மருமகளையும் அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்த விட்டு கூட்டு போறாங்க. ப்ரொஃபஸரை பார்த்து ஹீரோ என்ன சொல்றாருன்னா தேவையில்லாம உங்களை சந்தேகப்பட்டுட்டேன், நீங்க தான் அந்த சிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்
பண்ணீங்க அப்படின்னு பாராட்டுறாரு. ஹீரோவும் அசிஸ்டண்ட்டா ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. அப்ப அந்த ஆண்டி என்ன பண்றாங்கன்னா, இவருக்காக ஸ்வெட்டரே தச்சு தந்திருக்காங்க. இவர் ஆண்டிக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்ப ப்ரொஃபசர் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.